அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே மத்திய அரசு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக் கொள்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு பணி நியமனங்களில் கிரீமிலேயர் எனப்படும் வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு குந்தகத்தை விளைவிக்கும் என்றும் கருதப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை காப்பதில் அஇஅதிமுக அரசு அரணாக திகழும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.